வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே. ஆரப்தி பக்கப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அவரோட மனசாட்சியை பேசுகிறவர் டி ஜெயக்குமார். டி ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து அண்ணாமலை கூட்டத்து கேள்வி கேட்கும்போது இல்லைங்க வேணாங்க அது கூட்டணி முடிஞ்சிச்சு எதனாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் மாதிரி பேசிட்டாரு. ஸோ இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ந்துருச்சுன்றது ஒரு மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்போ ஓபிஎஸ் அவங்களோட கை கோத்திருக்காரு. ஸோ இப்போ தேவர் ஜெயந்திக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அதோட பவரை காமிப்பான்ற ஒரு பேச்சு மொழிபடுத்து. ஏன்னா சசிகலா டைம் கேள்வி கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்திக்கு வரல. இது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு வாங்குறது தான் வராருன்ற ஒரு பேச்சு அடிபடுது. அது எனக்கு தெரியலைங்க, அது அவங்கவுங்க இஷ்டம் வர்றது வராது அப்படின்ற ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.